ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ப்ரானை வந்து இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இந்த நடுவில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இந்த ப்ரானில் நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு மசாலா போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 ஹவர் நல்லா மேரினேட் ஆகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரானில் தொக்கு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இது எண்ணெய் ஊற்றி சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். கருவேப்பிலை போடுறேன், ஆனியன் போடுறேன் அரை. இதுக்கு 2 ஆனியன் எடுத்திருக்கேன் நான், 1/2 கிலோ இறாவுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கிப்போம். கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ரானில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சதுனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வச்சு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 தக்காளி நல்லா பெருசாக 1 தக்காளி எடுத்துக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ நான் 1 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம 1 மசாலாவாக இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா இதில் போடலாம். மஞ்சத்தூள் போடுறேன். தனியாத்தூள் வந்து 1 1/4 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் நான் நல்லா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கேன். அது இல்லாமல் நம்ம ப்ரான்லேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். இது நல்லா இப்போ வதக்கி வச்சுருந்தேன். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போட்டாக வேக வைக்க வேண்டியதான். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போட்டு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு ரால் சேர்க்கும்போது அதுவே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் இப்போ ப்ரான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரானை வந்து நம்ம 3 to 4 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதை நம்ம நல்லா குக் பண்ணுறது தான் வேலை. இது ப்ரான் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, 4 மினிட்ஸ் போதும் இருக்கு. இப்போ இந்த மசாலாவோட நம்ம நல்லா சேர்த்து பரட்டினா அது வேக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ரெடி ஆகி வெந்துருச்சுனாலே இது ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள், ஈஸி தான் இது பண்ணுறதும். டோட்டலாக 15 மினிட்ஸில் அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ப்ரான் தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை நிறுத்திடலாம். கரெக்டாக இது 4 மினிட்ஸ் போதும் இந்த இது வேகத்துக்கு. நல்லா இது வயிறு மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. நான் இப்போ அதை நிறுத்திக்கிறேன். நிறுத்திட்டு இப்போ இந்த ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இறால் தொக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா 10 to 15 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியானது, சிம்பிளானது தான். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.